இன்று உலகம் யுத்தத்தால், பொருளாதார நெருக்கடியால், பொருளாதார சுரண்டலால், வருமான ஏற்றத்தாழ்வுகளால் பல விதங்களிலே நம்முடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பாதிப்புகள் பலவிதம், அதனுடைய தன்மையும் அளவும் பலவிதம். இப்போது வந்திருக்கிற மிக முக்கியமான பாதிப்பு, எல்லோருக்குமான பாதிப்பு, புவி வெப்பமாதல். இந்த புவி வெப்பமாதல் என்பது எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. ஏழை பணக்காரன் என்றோ வேறு வகையிலோ அது பாதிக்கப் போவதில்லை. ஆனால் புவி வெப்பமாதலுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பணக்கார நாடுகளாக இருக்கின்றன. தங்களுக்கு தேவையான பொருட்களை பயன்படுத்துவதிலே கூட உலகத்து மக்களிடம் ஏற்றத்தாழ்வுகள் நிலவுகிறது. இரும்பை எடுத்துக்கொண்டால், நிலக்கரியை எடுத்துக்கொண்டால், மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால், அல்லது கார்போஃப்ளோரோ கார்பனை எடுத்துக்கொண்டால், எதை எடுத்துக்கொண்டாலும், அல்லது பெட்ரோல் டீசலை எடுத்துக்கொண்டாலும், நம்மை போன்ற நாடுகளிலே இருக்கிற சராசரி பயன்பாடு, ஒரு மனிதன் ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு பயன்படுத்துகிறார் டீசலை, பெட்ரோலை, அல்லது இரும்பை, அல்லது இன்னொரு பொருளை, அமெரிக்காவிலே எவ்வளவு பயன்படுத்துகிறார்கள், வளர்ச்சியடைந்த நாடுகளிலே சராசரியாக ஒரு தனிநபர் எவ்வளவு பயன்படுத்துகிறார் என்று ஒப்பிட்டால் பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. இந்த பல மடங்கு அதிக பயன்பாடு என்பது இதற்கு முக்கியமான காரணம். ஆகவே புவி வெப்பமயமாதலை தடுப்பதிலே உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்று சொன்னால், அதை கூட இப்போதும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற வளர்ச்சியடைந்த நாடுகள் அதனுடைய ஆளும் வர்க்கம் இருக்கிறது. இந்த புவி வெப்பமாதல் என்கிற இந்த பொது அபாயம் நம்மை பாதிக்கிற போது, நம்மை அச்சுறுத்துகிற போது, அதிலே பல காரணங்களிலே ஒரு காரணமாக, முக்கிய காரணமாக CO2 கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது. அது அதிகம் வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், வளர்ச்சி பணிகளுக்கு தேவை, முன்னேற்ற பணிகளுக்கு தேவை, மனிதனுடைய இப்போதைய தேவைகளுக்கெல்லாம் அது தேவை. அதை பயன்படுத்துகிற போது வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்பது தவிர்க்க முடியாது என்பது ஒன்று. ஆனால் எதையுமே ஒரு கட்டுக்குள் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குமானால் கட்டுக்குள் வைக்க வேண்டும், அது மிக முக்கியமானது. இப்போது மிக அதிக அளவிலே அது ஆகியிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு கூட ஒரு செய்தி இருக்கிறது, 2050 ஆண்டிலே பல நாடுகளில் கடல் கொல்லப்படும், கடல் ஊருக்குள் நுழையும் என்ற ஒரு தகவலை இன்றைக்கு சொல்றது. 2050 இன்னும் ரொம்ப தூரம் இல்லை, 28 ஆண்டுகள் தான். அப்படிப்பட்ட தகவல்கள் வருகிற இந்த சூழ்நிலையிலே நாம் இது போன்ற ஆய்வகங்கள் மிக அவசியப்படுகிறது. அரசாங்கத்திற்கு, இதை பயன்படுத்தக்கூடிய பொதுவான மக்களுக்குமே கூட இதிலே ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டிய, அரசாங்கத்திற்கு அழுத்தம் செலுத்தக்கூடிய, அழுத்தம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. இந்த பிரச்சனைகளிலே உலக நாடுகளிலே இருக்கிற வளர்ச்சியடைந்த நாடுகள், மற்ற நாடுகளெல்லாம் கூடுகிறார்கள், கலைகிறார்கள், கூடுகிறார்கள், கலைகிறார்கள். கடைசியாக வந்திருக்கிற COP என்கிற அந்த மாநாடும் கூட அப்படித்தான் முடிந்திருக்கிறது. இதில் அமெரிக்காவின் பங்கென்ன, பிரான்சின் பங்கென்ன, மற்றவர்களின் பங்கென்ன என்பதற்கான விளக்கத்திற்கெல்லாம் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொதுவாக வளர்ச்சியடைந்த நாடுகள் இதிலே ஒத்துழைப்பதிலே சிக்கல்கள் செய்கின்றன, அவர்கள் முன்வர வேண்டும் என்கிற அழுத்தத்தையும் நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நாம் சுருக்கி 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 நம்முடைய நாடு, நம்முடைய மாநிலம், நம்முடைய நகரம் என்று நீங்கள் பார்த்தால் அதிலே மிக முக்கிய பங்காற்றுவது வாகன போக்குவரத்து. வாகன போக்குவரத்து இல்லாமல் இருக்க முடியாது. வாகன போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்கள் என்பதை தவிர்க்க இயலாது. ஆனால் இந்த வாகன போக்குவரத்து படிப்படியாக நமக்கு தெரிந்த ஒரு 30 ஆண்டுகளிலே பல பல மடங்கு இந்த சென்னை நகரத்திலே வாகனங்கள் பெருகி இருக்கிறது, புழுத்து போயிருக்கிறது. இந்த வாகன பெருக்கம் இப்போது நீங்கள் பார்த்தால் ஒரு ஒரு சாலையிலே 70% இடத்தை இருசக்கர வாகனங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன சென்னையை பொறுத்தவரையிலே. இந்த இருசக்கர வாகனங்கள் பெருக்கம், கார்களின் பெருக்கம் மற்றது, இதற்கு ஏற்ப சாலைகளை விரிவுபடுத்துவது அல்லது மேம்பாலங்களை அமைப்பது போன்ற வேலைகள் ஒரு பக்கம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக எல்லா நகரங்களுமே பாலங்களின் நகரமாகும் போல் தெரிகிறது, அந்த அளவுக்கு பாலங்கள் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
போக்குவரத்து நெரிசல் போட்ட பிறகும் நெரிசல் தீர்ந்தபடாக இல்லை, புது புது வகையில் வந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையான தேவை இந்த தனி நபர் பிரைவேடைஸ்டு வாகனம், தனிநபர் உபயோகத்திற்கென்று அவர்கள் வாங்கக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும், அந்த வாகனங்களின் பயன்பாடு குறைக்கப்பட வேண்டும். இருசக்கர வாகனம் வாங்காமல் இருக்க வேண்டும் என்று கூட இல்லை, வாங்கலாம். ஆனால் தாம்பரத்தில் இருந்து வீட்டிலே இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வந்து, தாம்பரம் ஸ்டேஷனில் இருந்து பீச் ஸ்டேஷனுக்கு ட்ரெயினிலே போய், அங்கிருந்து அலுவலகத்திற்கு போவது மற்றது போவது என்கிற மாதிரி செய்தாலே மிகப்பெரிய மிச்சப்படும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இதுக்கான திட்டமிடல் உருப்படியாக இல்லை. நகரமயமாதல் என்பது மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது, மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த திட்டமிடலும் இல்லாமல், எந்த ஏற்பாடும் இல்லாமல் அது நடந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நகரமயமாதல் காரணமாக ஏற்படக்கூடிய இது போன்ற இந்த வாகன பெருக்கம் மற்றது இந்த விஷயங்கள் அனைத்தும் புவி வெப்பமாதலிலே மற்றதிலே நம்முடைய சுற்றுச்சூழல் பாதிப்பிலே விபத்திலே அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளிலே பிரதிபலிக்கின்றன. இதை குறைப்பதற்குள்ள ஒரே வழி திட்டமிடல், முதலிலே திட்டமிடல். உதாரணமாக இப்போது வியாசர்வாடியில் இருக்கிற ஒரு பையன் கிறிஸ்துவ கல்லூரி தாம்பரத்திற்கு போய் படிக்கிறான், தாம்பரத்தில் இருக்கிற ஒரு பையன் அங்கிருந்து இங்கிருக்கிற ஒரு கல்லூரிக்கு வந்து படிக்கிறான், அவனுக்கு இந்த கல்லூரியில் தான் இடம் கிடைக்கிறது, இவனுக்கு அந்த கல்லூரியில் போக வேண்டும் ஆசையில் இவன் அங்கே போகிறான், சற்று மார்க்கு கூட இருக்கிறது போகிறான். அதாவது இந்த படிப்பு என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லா இடங்களிலும் ஒன்றாகவே இருக்கும். ஆகவே குடியிருப்புக்கு அருகிலே இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், கல்லூரிக்கு போகலாம் என்கிற ஒரு ஏற்பாடு இருந்தாலே சென்னை நகரத்திலே பாதி பேருந்துகள் அவசியம் இல்லை. அவசியமில்லாமல் இங்கிருந்து அங்கு போவதும் அங்கிருந்து இங்கு வருவதும் எதிரெதிர் திசையிலே பயணிப்பதும் என்பது நடந்து கொண்டிருக்கு. இவையெல்லாம் திட்டமிடாத நம்முடைய ஏற்பாடுகளுடைய அல்லது நம்முடைய சிஸ்டத்தில் ஒட்டுமொத்தத்தில் இருக்கக்கூடிய தனியார் பக்கம் ஒரு பக்கம், அரசு பள்ளிகள் ஒரு பக்கம், 2-3 பாடத்திட்டங்கள், இங்கே சிறப்பான கல்வி கிடைக்கும் அங்கே சிறப்பான கல்வி கிடைக்காது என்கிற ஏற்றத்தாழ்வு என்பது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அதை அதிகப்படுத்துகிறது. இப்போது நம்முடைய அடுத்த முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது வாகனங்களை குறைப்பது. அடுத்து முக்கியமாக செய்ய வேண்டியது பொது போக்குவரத்தை அதிகப்படுத்துவது, பொது போக்குவரத்தினுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்துவது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அது பஸ்ஸாக, ரயிலாக, மெட்ரோவாக, ரேபிட் டிரான்சிட் சிஸ்டமாக அல்லது சபர்பன் ரயில்வேவாக, நீர்வழி போக்குவரத்தாக. இந்த சென்னை, நான் 67 சென்னைக்கு வருகிற போதே கூட நம்முடைய சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற நம்முடைய கூவம் ஆற்றில் படகில் அரிசியை, விறகை, உப்பை ஏற்றிக்கொண்டு கழி வைத்து தள்ளி கொண்டு போட வேண்டிய வாகனத்தை நான் பார்த்திருக்கிறேன், 67 பார்த்திருக்கிறேன். இப்போது ஒன்றுமில்லை, இங்கிருந்து நெல்லூர் வரை போக முடியும் என்கிறார். ஆகவே நீர்வழி போக்குவரத்து, இப்படிப்பட்ட இந்த போக்குவரத்துகள் மூலமாக, இந்த பொது போக்குவரத்துகள் மூலமாக அந்த போக்குவரத்துகளை ரிலையபிளாக நடக்க வேண்டும், அதை நம்பி சார்ந்து போக முடியும் என்கிற மாதிரி அதனுடைய நேரம், அதனுடைய மற்றது இவையெல்லாம் பராமரிக்கப்பட வேண்டும், அதனுடைய பாதுகாப்பு மற்றது என்பது பராமரிக்கப்பட வேண்டும். இந்த அடிப்படை வகையை நாம் செய்வதன் மூலமாக பொது போக்குவரத்து விஸ்தரிப்பு, பொது போக்குவரத்தை நாம் பலப்படுத்துவதன் மூலமாக இந்த தனிநபர் வாகனங்கள் அல்லது தனி வாகனங்கள் என்பதனுடைய பயன்பாட்டை நாம் குறைக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக 90 பிறகு நம்முடைய நாட்டிலே இந்த தனிநபர்கள் அவர்களுக்கு சொந்தமான வாகனங்களை வாங்கிக் கொள்வதை ஊக்கப்படுத்துவது என்பதுதான் பொருளாதார வளர்ச்சியினுடைய ஒரு இலக்கு என்பது போலவே செயல்படத் தொடங்கினார். வங்கிகள் ஒரு தொழில் தொடங்க கடன் தர மாட்டார்கள், ஆனால் மோட்டர் பைக் வாங்க கடன் தருவார்கள், கார் வாங்க கடன் தருவார்கள், வட்டி இல்லாமல் கடன் தருகிறேன் என்பார்கள், கைவீசி வாருங்கள் காரை எடுத்து போங்கள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் இந்த பணம் எதற்கு? பணம் மறுபடியும் பொருளை உற்பத்தி செய்து பணத்தை ஈட்ட வேண்டும், பணமே பணத்தை ஈட்டுவது என்ற முறையிலே எல்லாம் இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற சிறு உழவுகள் அது தனிப்பொருள். ஆனால் இந்த தனி போக்குவரத்து என்பதை ஊக்கப்படுத்துகிற, அதிகப்படுத்துகிற, அது மேலும் மேலும் அந்த உற்பத்தி பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். உணவு உற்பத்தி பெருகுகிறதோ இல்லையோ, மனிதனுக்கு தேவையான வேறு உற்பத்திகள் பெருகுகிறதோ இல்லையோ, வாகனம் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். சென்ற காலாண்டை விட இந்த காலாண்டு 10% வளர்ச்சி, இதுல ஆட்டோமொபைல வளர்ச்சி, அதனுடைய பொருள் என்ன? ஆகவே இது போன்ற இந்த வளர்ச்சி என்பதுதான், இதுதான் வளர்ச்சி என்று பார்க்கிற பார்வையிலேயே ஒரு மூலம் இருக்கிறது. ஆகவே அது குறித்தெல்லாம் நாம் விழிப்புணர்வை செலுத்த வேண்டியிருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளாக, பக்க விளைவுகளாக நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது. அது விபத்து உயிரிழப்பாக, புவி வெப்பமாக, சுற்றுச்சூழல் பாதிப்பாக,
அல்லது நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய பணத்தை எதற்கு செலவழிக்க வேண்டுமோ அது 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 அல்லாமல் இது போன்ற செலவுகள், வாகனம் வாங்குவது, அதுக்கு பெட்ரோலுக்கு டீசலுக்கு செலவு செய்வது என்று அந்த பணத்தை வேறு வகைகளிலே நாம் செலவு செய்வது போன்ற பலவிதமான விவரங்கள் நடக்கின்றன. ஆகவே இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தக்க அளவிலே போக்குவரத்தில், பொது போக்குவரத்தில் மேம்பாடு என்பதை ஒரு மையப்பொருளாக, முக்கிய பொருளாக வைத்து விவாதித்தாக வேண்டும். அதற்கேற்ற அரசுக்கு அழுத்தத்தை நாம் தந்தாக வேண்டும். இந்த சென்னை நகரத்தில் மெட்ரோ ரயில் இப்போது வந்திருக்கிறது. இப்போ இன்னும் பல இடங்களிலே நீங்கள் பார்த்தால் சாலைக்கு அருகிலேயே ஏதேனும் இன்னொரு போக்குவரத்தை, அது சபர்பன் ரயில்வேவாக அல்லது ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், இந்த வேளச்சேரியில இருந்து பீச் வரைக்கும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த ரயிலாக போட முடியும். அப்படி போடுவதற்கான ஏற்பாடுகள், அதற்கான திட்டங்கள் இருக்கிறது, அதற்கான ஸ்டடி நிறைய நடந்திருக்கிறது. சமீபத்திலே ஒரு ஜப்பான் ஸ்டடி நடந்திருக்கிறது, சென்னை நகரத்தில் என்ன செய்ய முடியும் என்று நடந்திருக்கிறது. அந்த ஸ்டடியின்படி பார்த்தால் இருக்கிற சாலைகளிலே அல்லது இருக்கிற இதர போக்குவரத்து போர்டுகளிலே என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். அதற்குரிய வகையிலே ஆட்சியாளர்கள் அழுத்தம் கொடுத்து அந்த காரியத்தை நிறைவேற்றினால் நாம் பொது போக்குவரத்தை மேம்படுத்த முடியும். அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நாம் தவிர்க்க முடியும். தவிர்ப்பது என்பது சமூக தேவை என்பதை உணர்ந்து ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற முக்கியமான விஷயம்.